வணக்கம், உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கொச்சி யூடியூப் சேனல். இந்த இடத்துல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹெவிலர் 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான கிளாஸஸில் இன்றைக்கி ஜிகே கிளாஸ் வந்து நான் பார்க்குறோம். ஸோ இதில் இன்றைக்கி ஜிகே கிளாஸுங்கிறது 27வது கிளாஸ், ஓகேவா? ஸோ ஆல்ரெடி எக்ஸாம்ங்கிறது நமக்கு ஸ்டார்ட் ஆகி நடந்து கொண்டு இருக்குது. ஸோ இதில் இன்றைக்கி இந்த ஜிகே கிளாஸஸ் அப்படிங்கிறது தான் நம்ம கொடுக்குறோம், ஓகேவா? ஸோ ஏன்னா நம்ம ரெகுலராக ஏற்கனவே கொடுத்த கிளாஸஸ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட் ஆகிருக்கு இந்த ரெண்டு மூணு நாட்கள்லேயே, ஓகேவா? ஸோ அதை பார்த்தவங்களால உங்களுக்கு தான் புரிஞ்சிருத்த முடியும், ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸஸ் வந்து போனால் கண்டிப்பாக நீங்கள் நல்லா பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஒரு 20க்கு ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக போட முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸஸை கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டே தரும். அதை வந்து நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்து அப்புறமே நல்ல ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க, இல்லை நான் இந்த வீடியோஸ்க்கு இன்னும் பார்க்கலை அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்களுக்கு போட்டு வச்சுங்க. அப்போ நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் சரி எக்ஸாம் அப்டேட்டுகளும் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, த லாய் ஹரோபா ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட் பை தி டேஸ், ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெஸ்டிவல் தான் கேட்டிருக்காங்க, ஓகேவா? திருவிழான்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபெஸ்டிவல்ஸை வச்சு வந்து பார்த்தா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க, எல்லா ஷிஃப்ட்லேயுமே இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தா ஒவ்வொரு நாளும் மூணு ஷிஃப்டை அனலைஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கல நம்ம அப்படின்னா வந்து பார்த்தா நம்ம சேனல்லே வீடியோஸ் இருக்குது, கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, லாய் ஹரோபா திருவிழா டேஸால் கொண்டாடப்படுது. அதாவது எந்த இப்போ வந்து மாநிலங்கள் கேட்பாங்க, ஓகேவா? சுற்றுல நேரங்களில் இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா எந்த இன மக்களால் வந்து கொண்டாடப்படக்கூடிய அப்படி மாதிரி கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ இங்கே வந்து பண்ணால் நீங்கள் கொடுத்துருக்காங்க நாலு ஆப்ஷன்ஸ், அதாவது கேஷிஸ், சுமிஸ், மெட்டிஸ் ஓகே, அண்ட் ஆப்ஷன் ஃபோரில் வந்துனா டியோரிஸ், இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபு, ஓகேவா? ஸோ ஒரு ட்ரைபுன்னு சொல்லுவாங்கள்ல பழங்குடியின் அந்த ஒரு இனத்தை பற்றி தான் நேம் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த லாய் ஹரோபா ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து போனால் எங்கே கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? ஸோ அப்போ அந்த லாய் ஹரோபா ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூர், ஓகேவா? ஸோ மணிப்பூர் மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடக்கூடிய, ஓகேவா? ஸோ மணிப்பூர் ஸ்டேட்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கொண்டாடப்படக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த மணிப்பூர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ட்ரைபு வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருன்னா இந்த மெய்டீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ மெய்டீஸ் ஓகே, ஸோ ஆப்ஷன் த்ரீயில் இருக்காங்கள்ல, ஸோ ஆப்ஷன் த்ரீயில் இருக்க இந்த மெய்டீஸ் அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லாய் ஹரோபா அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க, ஓகேவா? ஸோ அப்போ இந்த லாய் ஹரோபா ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடக்கூடிய ட்ரைபு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெய்டீஸ் இன மக்கள் தான், ஓகேவா? ஸோ மெய்டீஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ரைபல், ஓகேவா? ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எந்த பழங்குடியினர் வந்து இதை கொண்டாடுறாங்க அப்படின்னா மெய்டீஸ் பழங்குடியினர் தான் வந்து இந்த லாய் ஹரோபா ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறத பர்டிகுலராக வந்து கொண்டாடக்கூடிய ஒருத்தவங்களாக இருக்காங்க. இந்த லாய் ஹரோபா ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது எந்த மாநிலம் அப்படி மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு மணிப்பூர், ஓகேவா? ஸோ மணிப்பூர் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம், ஓகேவா? ஸோ மணிப்பூர் மாநிலத்தில் தான் வந்து இந்த லாய் ஹரோபா திருவிழா அப்படிங்கிறது கொண்டாடப்படக்கூடியது, ஓகே? ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறேங்க. அது போக இங்கே கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகே? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ ட்ரெடிஷ்னல் மாஸ்க்டு டான்ஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பின்வருவனவற்றில் மேற்கு வங்காளத்தின் பாரம்பரிய முகமுடி நடனம் எது அப்படிங்கிற கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ அதாவது மேற்கு வங்காளத்தின் பாரம்பரிய முகமுடி நடனம் என்னவாக இருக்கலாம்? ஸோ இங்கே ஆப்ஷன் ஒன்றில் வந்து காவடி, ஆப்ஷன் டூவில் வந்துனா கிந்தா, ஆப்ஷன் த்ரீயில் வந்துனா கம்பீரா, ஆப்ஷன் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா ஜவாரான்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் அதாவது மேற்கு வங்காள மாநிலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் த்ரீயில் கொடுத்துருக்காங்களே கேம்கீரா, ஓகே? ஸோ கேம்கீரா அப்படின்னு சொல்லக்கூடிய இதான் வரும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இது மேற்கு வங்காளத்துடைய பாரம்பரிய முகமுடி நடனம் மாதிரி இந்த கேம்கீரா சொல்கிறாங்க. அதே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த இங்கே ஆப்ஷன்ஸில் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை பற்றியான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காவடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு, ஓகேவா? ஸோ லார்டு முருகனுக்காக வந்து ஆடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆட்டம். ஸோ இது வந்து எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு, ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் ஆடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இது தான் காவடி ஆட்டம், ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து கிந்தா அப்படிங்கிறது வந்து பஞ்சாப் வரும், ஓகேவா? ஸோ பஞ்சாப்பில் வந்து வரக்கூடியதுனா இந்த கிந்தா, ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோ, இந்த கம்கீராங்கிறது வெஸ்ட் பெங்கால், ஓகேவா? ஸோ இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம், ஓகேவா? ஸோ வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் வந்து காவடி, சாரி வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் கம்கீராங்கிறது ஒரு மாஸ்க் டான்ஸ், ஓகேவா? ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க, அதான் இதில் கரெக்டான ஆன்சர். அது தவிர ஆப்ஷன்ஸில் இருக்கிறது காவடிங்கிறது தமிழ்நாட்டில் ஆடக்கூடியது வந்து காவடி ஆட்டங்கிறது தமிழ்நாட்டில் ஆடக்கூடியது. அப்புறம் இதே மாதிரி கிந்தா அப்படிங்கிறது பஞ்சாபில் முக்கியமான ஒரு இது, ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இதில் சொல்லப்பட்ட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா
விச் ஆஃப் த ஃபாலோயிங் நாவல்ஸ் இஸ் ஆத்தர்டு பை இஎம் ஃப்ராஸ்டர்ஸ், ஓகேவா? அதாவது பின்வரும் நாவல்களில் எது எம் ஃப்ராஸ்டர்ஸால் எழுதப்பட்டது, ஓகேவா? ஸோ அதான் அதான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ். ஸோ ஆப்ஷன் ஒன்றில் வந்து நான் இன்விசிபிள் மேன், ஆப்ஷன் டூவில் வந்துன்னா டான் கிறிஸ்டக், ஓகே, அண்ட் ஆப்ஷன் த்ரீயில் வந்துன்னா பேசேஜ் ஆஃப் இந்தியா, அண்ட் ஆப்ஷன் ஃபோரில் வந்துன்னா பிலவுட், ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் கொஸ்டின்ஸை புரிஞ்சுக்கிட்டாலுமே இங்கிலீஷில் டைட் புக் டைட்டில் மட்டும் தெரிஞ்சுக்க, ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து அப்படியே வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துனா நீங்கள் அந்த மாதிரியே தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஎம் ஃப்ராஸ்டர் இருக்கார்ல, அவர் எழுதின நாவலாக வந்துனா இது அப்படிங்கிறத தான் கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தா எது வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் த்ரீயில் இருக்க ஏ பேசேஜ் ஆஃப் இந்தியா, சாரி பேசேஜ் டு இந்தியா, ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தா ஏ பேசேஜ் டு இந்தியா அப்படிங்கிறது தான் வந்து இஎம் ஃப்ராஸ்டர் அப்படிங்கிற ஒரு எழுதிய ஒரு நாவலாக வந்து சொல்லப்படுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ புக்ஸை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸை வச்சு உங்களால் புரிஞ்சிக்க முடியும், ஓகேவா? ஸோ ஏன்னா எல்லா சுட்டிலுமே வந்து போனால் கண்டிப்பாக ஒரு ஒரு புக்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் புக்ஸை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் நான் ரெகுலர் கிளாஸஸ்ஸாக சொல்லியிருந்தேன். ஸோ இனிமேலாச்சும் வந்துன்னா அதுக்கு அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்ததையாச்சும் ஜஸ்ட் ரிவிஷன் பண்ண பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? அப்போது எம் ஃப்ராஸ்டர்ஸ் அப்படிங்கிறது எம் ஃப்ராஸ்டர் அப்படிங்கிறவரு எழுதிய நாவல் ஆத்தராருடைய நாவல் எதுனா பேசேஜ் ஆஃப் சாரி பேசேஜ் டு தி டு இந்தியா, ஓகேவா? ஸோ அவ்வளோதான் புக் டைட்டில் பார்த்துங்க, ஏ பேசேஜ் டு இந்தியா அப்படிங்கிறது இஎம் ஃப்ராஸ்டர் அப்படிங்கிற ஆத்தர், ஓகே? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த லென்த் ஆஃப் த சைட் லைன் ஃபீல்டு ஹாக்கி, ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின்ஸ், ஓகேவா? இது வந்துன்னா ஃபீல்டு ஹாக்கியின் பக்க கோட்டின் நீளம் என்ன அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்டிருக்கான், ஓகேவா? இப்போ ஃபீல்டு ஹாக்கின்னு ஒரு கேம் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லென்த் இருக்கும், அந்த ஃபீல்டு ஹாக்கிக்கு கூடிய கோர்ட் இருக்கும்ல விளையாடக்கூடிய இடம், அதில் வந்து பார்த்திங்கன்னா லைன் இருக்கும்ல, அதை பற்றி தான் கேட்குறாங்க. அதோட சைடு லைன் வந்து லென்த் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ எல்லாமே மீட்டர்ஸில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஒன்றில் 91.4 மீட்டர், ஆப்ஷன் டூவில் வந்து 72.3 மீட்டர், அண்ட் ஆப்ஷன் த்ரீயில் வந்து 110.0 மீட்டர், அண்ட் ஆப்ஷன் ஃபோரில் வந்து 102.1 மீட்டர் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டு ஹாக்கியுடைய சைடு, ஓகேவா? ஸோ சைட் லைன் லென்த்து வந்துங்கிறது என்னவாக இருக்கும், அதாவது எவ்வளோ அளவு அப்படிங்கிறத கேட்குறாங்க. இதில் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 91.4 மீட்டர் அப்படிங்கிறது தான், ஓகேவா? ஸோ 91.4 மீட்டர் அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஆன்சர். அப்போ இந்த 91.4 மீட்டருங்கிறது இந்த ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷன் ஒன்ல இருக்குன்னு சொல்லலாமா? அப்போ 91.4 மீட்டர், ஓகே. ஸோ அப்போ ஆப்ஷன் ஒன்ல இருக்கிறது தான் கரெக்டான ஆன்சர், ஓகேவா? ஸோ இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, இது மாதிரியான கொஸ்டின்ஸும் கண்டிப்பாக கேட்பாங்க, ஓகேவா? ஸோ ஸ்போர்ட்ஸ் வச்சு வந்துன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி கேட்டிருக்காங்க, அதனால் கண்டிப்பாக இனிமேல் வரக்கூடியதில் இந்த ஸ்போர்ட்ஸில் உள்ள இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஹாக்கியை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைடட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் த பர்சனல் லிபர்ட்டி, ஓகேவா? அதாவது இந்தியா அரசியலமைப்பின் பின்வரும் கட்டுரைகளில் எது வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தின் பாதுகாப்பை வழங்கியது, ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இது வந்து பாலிட்டியில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின், ஸோ கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம், ஓகே? ஸோ ஒருத்தனுக்கான வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட பர்சனல் லிபர்ட்டின்னு சொல்லுவாங்களா? ஸோ அதுதான், ஓகேவா? ஸோ வாழ்க்கைக்கான பாதுகாப்பு மற்றும் அந்த ரெண்டு தான், அதாவது வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கான பாதுகாப்பு வழங்கக்கூடிய எந்த ஆர்டிகல் அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ இதில் எந்த ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயத்தை வந்து முன்னிறுத்துது அப்படிங்கிறத பார்க்கணும். ஆப்ஷன் ஒன்றில் வந்து ஆர்டிகல் 21, ஆப்ஷன் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 370, ஆப்ஷன் த்ரீயில் வந்து ஆர்டிகல் 57, ஓகே? ஸோ ஆப்ஷன் ஃபோரில் வந்து ஆர்டிகல் 250 அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கான ப்ரொடெக்ஷன் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் த பர்சனல் லிபர்ட்டி அப்படிங்கிறது எது கொடுக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஒன்றில் இருக்க ஆர்டிகல் 21, ஓகே? ஸோ ஆர்டிகல் 21 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயத்த இந்த விஷயத்தை நான் சொல்லக்கூடியது, ஓகேவா? ஸோ ஒருத்தனுக்கான வாழ்க்கை மட்டும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கான பாதுகாப்பை வழங்கக்கூடியது தான் இது ஆர்டிகல் 21, ஓகே? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்துன்னா இதில் இந்த 370ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம் இருந்துச்சுல, அதுக்கான
தனியாக அந்த சிறப்பு அந்தஸ்து வந்து ரத்து செஞ்சு ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து ரெண்டு யூனியன் பிரதேசமாக பிரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆர்டிக்கல் தான் இதெல்லாம் 370. ஸோ அதே மாதிரி ஒரு தடவை கொஸ்டின்ஸாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதாவது எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு அந்த அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து எப்படி எந்த ஆர்டிக்கல் பயன்படுத்தி யூனியன் பிரதேசமாக வந்து மாற்றப்பட்டது அப்படிங்க மாதிரி கேட்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது கரெக்டான ஆன்சர் வந்துன்னா ஆர்டிக்கல் 370. ஓகே, ஸோ அதை தெரிஞ்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எ பர்சன் இஸ் சைட் டு பி மார்ஜினல் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் இஃப் சி ஹீ ஹேஸ் ஒர்க்டு ஃபார் ஃபார்வர் தென் டேஸ் மந்த்ஸ் இன் இயர் ப்ரொசீடிங் த சென்சஸ். அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு முந்தைய ஆண்டில் டேஸ் மாதங்களுக்கு குறைவாக வேலை செய்திருந்தால் ஒரு நபர் ஓரளவு வேலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் இருக்கலாம். ஸோ எக்கனாமிக்ஸ் டாப்பிக்லேருந்து வந்து கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான், பொருளாதாரம் இருக்கல அந்த டாப்பிக்லேருந்து கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே நம்ம சென்செக்ஸை வச்சு வந்து டாபிக் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுதான் இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை வாய்ப்புங்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு முன்னாடி போய் 6 மாதத்துக்கு முன்னாடி எவ்வளோ நாள் வேலை சாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு முன்னாடி இருந்தால் எவ்வளோ நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்த்தவங்கள வந்து ஓரளவுக்கு வேலை இருந்தவங்களா சொல்லுவாங்க அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா 12, ஓகே, ஆப்ஷன் 2 வந்து 6, அண்ட் ஆப்ஷன் 3 வந்து 3, ஆப்ஷன் 4 வந்து 9 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 3 2 இல்லை 6. ஓகே, ஸோ 6 மாதம். ஓகே, ஸோ 6 மாதம் ஒரு ஆண்டு, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு முன்னாடி 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக வேலை செஞ்சிருந்தால் ஒரு நபர் வந்து ஓரளவு வேலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இப்போ வந்து இங்கே வந்து 6 மாதம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து கைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 180 டேஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ 180 டேஸ் அப்படின்னா அங்கே டேஸு நாட்கள் கணக்கில் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ பெரும்பாலுமே நாட்கள் கணக்கு தான் கேட்பாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள் அப்படின்னு மாதத்தில் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6 மாதம் கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 3 18. ஓகே, ஸோ 6 × 30 ஒரு மாதத்துக்கு 30 நாள் வச்சுங்களேன் ஆவரேஜ். அப்போ 6 3 18, ஓகே, அப்போ 180 நாள். ஓகே, ஸோ இதை தான் வந்து அவங்க அப்படியே மந்த்தாக கணக்கு இது கன்வெர்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் எந்த கைடு படித்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 180 டேஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஓரளவுக்கு வேலையில் இருப்பதாக கூடிய இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் வேலை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 180 டேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க வந்து அப்படியே நமக்கு வந்து மந்த் அங்கே டேஸில் கொடுத்துருப்பாங்க. இவங்க மந்தில் கேட்கும்பொழுது நம்ம இந்த மாதிரி மாற்றி அப்படியே எழுதுற மாதிரி தான் பார்த்தா இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து என்னென்ன அது 180 டேஸ் தானே. ஸோ இங்கே சொல்லியிருந்தாங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா மந்தில் கேட்குறாங்களே, அப்போது அவுட் ஆஃப் சிலபஸ் அந்த மாதிரிலாம் இங்கே யோசிக்க தேவையில்லை. ஸோ வந்து கொஸ்டின் நம்ம படிச்சிருப்போம், படித்த மேட்டர் தான் அது வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பான். ஓகேவா? ஸோ அதுதான் எக்ஸாமுக்கு பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இப்படி தான் இந்த ஒரு விஷயம் அங்கே இருக்கும், இது அப்படி தான் படிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மெகஸ்தான் இஸ் வாஸ் அன் அம்பாஸ்டர் ஹூ வாஸ் அண்ட் சென்ட் டு தி கோர்ட் ஆஃப் டேஸ் பை தி ரூலர். ஓகேவா? அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மெகஸ்தானிஸ் ஒரு தூதராக இருந்தார், அவர் டேஸ் ஆட்சியாளராக டேஸ் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டார். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெகஸ்தானிஸ் அப்படிங்கிற ஒரு தூதர் வந்து ஒரு இது வெளிநாட்டு பயணி அந்த ஒரு தூதர் மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அம்பாஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து எந்த கோர்ட்டு அதாவது கோர்ட்டுங்கிறது அரசவைன்னு சொல்லுவாங்க அதுதான். ஓகேவா? ஸோ அந்த இதுக்கு வந்து யாருடைய அரசவைக்கு வந்து அனுப்பப்பட்டார், எந்த அவர் வந்து எந்த மாதிரியான ஒரு ரூலர் அப்படிங்க மாதிரியும் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பார்க்குறது, இங்கே ஆப்ஷன் 1 வந்து ரெண்டு டேஸ் இருக்குது, அதனால தான் ரெண்டு ஆன்சர் வந்து நம்ம ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஆப்ஷன் 1 வந்து சந்திரகுப்த மௌரியா கிரிக். ஓகே, ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் 2 பாபர் அண்ட் கிரிக், அண்ட் ஆப்ஷன் 3 ஷாஜகான் அண்ட் சைனீஸ், அண்ட் ஆப்ஷன் 4 சிக்கந்தர் லோடி அண்ட் சைனீஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்து இந்த மெகஸ்தானிஸுங்கிறவரு அது எந்த மொழியான அதாவது எந்த மொழி தெரிஞ்ச ஒரு அந்த மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி வந்து யாருடைய கோட்டுக்கு அனுப்பப்பட்ட யாரால வந்து யாருடைய கோட்டுக்கு அனுப்பப்பட்டார் அப்படிங்கிறது பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, யார் வரும்னு பார்த்தீங்கன்னா மெகஸ்தானிஸுங்கிறவர் முக்கியமாக யாருடைய கோர்ட்டில் இருந்து கோர்ட்டை விசிட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்திரகுப்த மௌரியர் அப்படிங்கிறது தான் அது முக்கியமான ஒன்று. அப்போ அதுதான் நம்ம கரெக்டாக ஆன்சராக இருக்கும். ஸோ அது வந்து கிரிக் வைத கிரிக் ரூலர். ஓகேவா? ஸோ கிரிக் ரூலர்லாம் வந்து அவர் மெகஸ்தானிஸ் அப்படிங்கிறவர் வந்து இருந்துப்பார். ஓகே, ஸோ கிரேக்க அதான் வந்து இருந்துப்பார். ஸோ மெகஸ்தானிஸ் ஒரு தூதராக இருந்தால் அவர் சந்திரகுப்த மௌரிய ஆட்சியாளரால் கிரேக்க அந்த இதுக்கு சாரி அவர் வந்து கிரேக். ஓகே, ஸோ கிரேக்கம் சொல்கிறாங்களே அதுதான். ஸோ அது வந்து அவர் வந்து யாருடைய இதுக்கு அனுப்பப்பட்டார் அப்படின்னா சந்திரகுப்த மௌரியருடைய இதுக்கு அரசவைக்கு தான் அனுப்பப்பட்டார். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் போனால் கொஞ்சம் குழப்பிற மாதிரி வந்து கேட்குறாங்க அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி டைப் கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இது வந்து ஹிஸ்ட்ரியில் கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா?
என்ன கொடுத்துருக்காங்க, த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் டிவைடட் இன்டூ டேஷ் ஹவுசஸ். ஓகேவா? ஸோ இந்திய நாடாளுமன்றம் டேஷ் பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இது மாதிரி பாலிட்டியில் ஒரு டைப் தான். அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, பார்லிமெண்ட்டுங்கிறது இந்திய பார்லிமெண்ட் இருக்குல்ல, ஸோ இந்திய பார்லிமெண்ட்டுங்கிறது எந்த மாதிரி எப்படி எந்த எத்தனை ஹவுஸாக வந்து தான் பிரிச்சிருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஒன்று வந்து 5, ஆப்ஷன் 2 வந்து 3, அண்ட் ஆப்ஷன் 3 வந்து 4, அண்ட் ஆப்ஷன் 4 வந்து 2, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் டிவைடட் இன்டூ எத்தனை ஹவுஸாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஹவுஸாக. ஓகேவா? ஸோ ரெண்டு ஹவுஸ் அப்படிங்கிறது தான், ஒன்று மக்களவை, ஓகேவா, இன்னொரு மாநிலங்களவை. ஸோ புரிஞ்சிருக்கு நினைக்கி. ஓகே, ஸோ மக்களவை மாநிலங்களவைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, லோக்சபா அண்ட் ராஜ்யசபான்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, நான் தமிழில் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ அந்த ரெண்டு ஹவுசஸ் தான் தான் பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ மக்களவை அண்ட் மாநிலங்களவை. ஸோ மக்களவைக்கு தான் வந்துனா மக்களால் நேரடியாக வந்துன்னா ஓட் பண்ணி செலக்ட் பண்ணக்கூடிய கேண்டிடேட் போவாங்க. மாநிலங்களவைக்கு வந்துனா மறைமுகமாக தேர்தல் நடக்கும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஓகேவா? ஸோ அதை தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போது இந்திய நாடாளுமன்றம் அப்படிங்கிறது இரண்டு, ஓகேவா, ஆப்ஷன் 4 இருக்க இரண்டு ஹவுசஸாக இரண்டு பகுதியாக வந்துனா பிரிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஒன்று என்னென்னா மக்களவை அண்ட் இரண்டாவது மாநிலங்கள். ஓகேவா? புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ ஒன்லி ஆக்டிவ் வால்கானிக் ஐலாண்ட் இன் இந்தியா. ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பின்வரநோட்டில் இந்தியாவில் உள்ள ஒரே எரிமலை தீவு இது அப்படிங்கிற கேட்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவ் எரிமலைங்க கூட சொல்லலாம். ஓகேவா? அதாவது செயல்படக்கூடிய ஒரு எரிமலைங்க கூட நம்ம சொல்லலாம். அது எந்த தீவில் இருக்குது அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அது பேர் கூட என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா அம்னி தேவி ஐலாண்ட். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா லேக் கேடவிக் ஐலாண்ட். ஆப்ஷன் 3 வந்து பார்த்தீங்கன்னா மினிக்காய், ஓகேவா, ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரன் ஐலாண்ட். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவ் அது இந்தியாவுடைய ஒரே ஒரு ஆக்டிவ் வால்கனிக் அதாவது ஒரே ஒரு செயல்படும் எரிமலையாக வந்து எந்த ஐலாண்டில் இருக்குது தீவில் இருக்குது அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. இதில் கரெக்டான ஆன்சர் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் 4 இருக்க பாரான் ஐலாண்ட். ஓகே, ஸோ பாரான் தீவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாரான் தீவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஒரே ஒரு செயல்படும் எரிமலை வந்து தான் இருக்குது. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எரிமலைகள் பல வகைகள் இருக்குது. ஓகேவா? ஸோ செயல்படும் எரிமலை, செயல்படாத எரிமலை, இறந்த எரிமலை அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான டைப்பில் வந்துன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு செயல்படக்கூடிய எரிமலையாக இந்த பாரான் தீவில் இருக்கக்கூடிய ஒரு எரிமலைங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இது வந்து இதுவுமே ஜியோகிராஃபியில் கேட்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி இது ஸ்ட்ராட்டஜிக்கலையும் வரும். ஓகேவா? ஸோ அதனால் என்ன முக்கியமானது, இது கண்டிப்பாக மாறக்கூடிய மாறவே மாறாததில்ல. ஸோ அதனால தான் அப்புறம் இது கேட்கலாம். ஸோ இதேமாதிரி அப்புறம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ நம்ம குழுக்கூடிய கொஸ்டின்ஸாக இந்த மாதிரி ரிவிஷன் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக அப்புறம் நிறையா கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேதர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டேஷ் வாசிய ஷாரோட் பிளேயர். ஓகேவா? ஸோ அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டேஷ் ஒரு ஷாரோட் பிளேயர் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ வந்துன்னா இது என்ன டைப்பில் வரும்னா இதுவுமே ஸ்ட்ராட்டஜிக்கில் வரக்கூடியதான். ஓகேவா? ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கில் பொறுத்த வரைக்கும்னா இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது முக்கியமான மியூசிக்கும் கேட்பாங்க, அதை தாண்டி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ வந்து ஸ்போர்ட்ஸில் எப்படி இருந்தால் முக்கியமான ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி கேட்பாங்களோ அதே மாதிரி வந்துன்னா இப்போ டான்ஸஸ் இருக்குல்லே அது டான்ஸில் அந்த டான்ஸஸில் புகழ்பெற்று சில அவார்டுகள்லாம் வாங்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ பத்மஸ்ரீ, பத்ம பூஷன், பத்ம அந்த மாதிரி அவார்டுகள் வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி அவார்டு கொடுத்து கௌரவிச்சிருக்கனால தான் அவங்கள பற்றியும் கேட்குறாங்க. அதே மாதிரி தான் அதான் இப்போ இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும்ல, சில மியூசிக்கலுக்கு வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். ஸோ அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறதுல புகழ்பெற்றவங்களுக்கும் வந்து இந்த பத்மஸ்ரீ, பத்மபூஷன் அந்த மாதிரி அவார்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்கள தான் நமக்கு குஷின்ஸாகவும் கேட்பாங்க. அப்படிப்பட்டதெல்லாம் வந்து இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது சரவுட் அப்படிங்கிற ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதுல யார் வந்து புகழ்பெற்றவங்க அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஓகே, ஆப்ஷன் 1 வந்து புத்தாதேவ், ஓகே, புத்தாதேவ் தாஸ் குப்தா, அண்ட் ஆப்ஷன் 2 வந்துன்னா பஜன் சோப்ரி. ஓகே, ஆப்ஷன் 3 வந்துன்னா அன்னபூர்ணா தேவி, அண்ட் ஆப்ஷன் 4 வந்துன்னா பண்டிட் சிவகுமார் சர்மா அப்படிங்கிற கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து போனால் சரவுட். ஓகேவா? ஸோ சரவுட் பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 1 இருக்க புத்தாதேவ் தாஸ் குப்தா. ஓகேவா? ஸோ இவர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள யார் வந்துன்னா சரவுட் பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தாதேவ் தாஸ் குப்தா அப்படிங்கிறவர் தான் அப்படின்னா ஒரு ஷரவுட் பிளேயராக வந்து இருக்கிறார். ஓகேவா? ஸோ ஸோ இதில் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்போ அதில் வந்துன்னா பண்டிட் சிவகுமார் சர்மா அப்படிங்கிற ஒரு நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். அவர் வந்து என்ன மாதிரியான பிளேயர் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நான் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் வந்துன்னா ஒரு சில பேர் தான் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் எத்தனை பேர் வந்துனா கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அன்னபூர்ணி தேவியும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அவங்களுமே ஞாபகம் இருக்கா எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்துனா எந்தெந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதுல புகழ்பெற்றவங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்துடுறாங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஹூ எமாங் த ஃபாலோயிங் வாஸ் நாட் ஒன் ஆஃப் த அக்பர்ஸ் நவரத்னா, அதாவது நவரத்னாங்கிறது 9 ஜெம்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதை தான் அப்படின்னா நவரத்னா அப்படின்னா அக்பருடைய
அந்த அமைச்சரவை இருக்குது அப்புறம் நவரத்னான்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதை தான் சொல்கிறாங்க. இந்த அக்பருடைய நவரத்னாங்கிறது அந்த 9 அமைச்சர்கள் இருப்பாங்க, அவங்கள தான் அப்புறம் நவரத்னம் சொல்லுவாங்க. அந்த 9 அமைச்சர்கள் இல்லாத ஒருத்தவங்க யார் அப்படிங்க மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா, ஆப்ஷன் 1 அப்புறம் ராஜா மான்சிங், ஆப்ஷன் 2 அப்துல் ஃபசல், ஆப்ஷன் 2 ராஜா தோடர் மாலன், ஆப்ஷன் 4 ராணா மர்சி. ஓகேவா, இன்னொரு நோட்டில் அக்பரின் நவரத்னா 9 லட்சம் இல்லாதவர் யார் அப்படிங்கிற கேட்கலாம். ஓகே, ஸோ யார் வந்து இது இல்லாதவங்க அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க, அதான் முக்கியமான ஒன்று. ஸோ நீங்கள் நிறைய பேருக்கு வந்து என்ன அது எல்லாருமே இருக்காங்களே, யாரை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, என்னது எல்லாமே ஆன்சர் வரும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் ஆவீங்க. அப்போனா நீங்கள் வந்து கொஸ்டின்ஸை கரெக்டாக படிக்கலன்னு அர்த்தம். ஸோ அதனால் கண்டிப்பாக அதுனா நீங்கள் அந்த மாதிரி கொஸ்டின்ஸை தப்பாக படித்து ஆன்சர் பண்ண போயிடாதீங்க. கண்டிப்பாக கொஸ்டின்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் எந்த டாபிக் அப்ரோச் பண்ணாலுமே பண்ணணும். ஓகேவா, அது ரீசனிங்காக இருந்தாலும் சரி, மேக்ஸாக இருந்தாலும் சரி, ஜிகே இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி. ஸோ ஓகேவா, அதனால் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்கா அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்க. இங்கே வந்து அப்படின்னா அக்பருடைய நவரத்னாலும் இல்லாதவங்க யார் அப்படிங்க கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே ராஜா மான்சிங் அப்படிங்கிறவர் இருப்பார் அந்த நவரத்னாவில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் அப்துல் ஃபசல் இருப்பார். ஓகேவா, அவருமே இருப்பார், ராஜா தோடர் மாலும் இருப்பார். இப்போ இதில் யார் இருக்க மாட்டா அப்படின்னா ராணா அமர்சிங். ஓகேவா, ஸோ இதுதான் ஆட் ஒன். ஓகேவா, அதாவது அக்பருடைய நவரத்னால இல்லாத ஒருத்தர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா ராணா அமர்சிங் அப்படிங்கிறவர் தான் வர மாட்டார். ஸோ மற்ற 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ராஜா மான்சிங், அபுல் ஃபசல் அண்ட் ராஜா தோடர்மா, இவங்க 3 பேருமே வந்து பார்த்தா அக்பருடைய நவரத்னா அப்படிங்கிற அவருடைய அந்த 9 அமைச்சர்கள் வந்துன்னா ஒருத்தங்களாக தான் இருந்திருப்பாங்க. ஓகேவா, ஸோ அப்போது நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ இது மாதிரி ஹிஸ்ட்ரியில் கேட்கப்படக்கூடிய கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் எதிர்பார்க்கப்படலாம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ கேஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களோட கீழே வந்துன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் சேனலுடைய லிங்க் இருக்குது, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணாத ஃபாலோ பண்ணிக்கிறங்க. அது தவிர நம்ம எக்ஸாம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எதுவும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பதிலளிக்க விடும். ஓகேவா, ஸோ யாருக்குமே நாங்கள் பதிலளிக்காமல் இருந்தது கிடையாது, கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் பதிலளிச்சிருவோம். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறதுல நிறைய பேர் வந்து அவங்களாவே சில பேருக்கு கமெண்ட் ரைட் பண்ண வருவாங்கள்ல, அவங்களே வந்து பதில் கொடுத்துட்றாங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஒரு விஷயம். அதில் ஒருத்தர் மணிகண்டன் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் அந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஸோ நிறைய பேருக்கு வந்துனா அவரே பதில் சொல்லியிருக்காரு. ஓகேவா, ஸோ கரெக்டான பதிலும் சொல்லியிருக்காரு. ஸோ மணிகண்டன் ப்ரோ உங்களோட ஐடி நேம் அதை தான் நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ என்னுடைய வேலையை பாதி வேலையை நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேவா, ஸோ ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நல்ல ஒரு விஷயம் தான். ஓகேவா, எஸ். இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து நன்றி. தேங்க்யூ.